என்ன கா சொல்றீங்க நல்லா தேடி பாருங்க நல்லா பாத்துட்டேன்டி பத்திரத்தை காணோம் ஐயோ அவர்தான் இந்த பத்திரத்தை எடுத்து ஏதாவது பண்ணிருக்கணும் மனுஷன் பத்திரத்தை எடுத்து ஏதோ பண்ணிருக்கணும்டி என்ன பண்ணாருன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் அத என்ன பொண்டாட்டிக்கு தெரியாம இப்படி எல்லாம் பண்றது இப்படியே விட்டு அவளதான் ஃபிக்ஸட்ல போட்டு இப்ப போய் கேட்டா கேவலமா காரி துப்புவாங்க என்னங்க இன்னைக்கு பேங்க் போய் எஃப்டி பணத்தை எடுத்துட்டு வந்திருங்க நான் பாத்துட்டு வரேன் ஓஹோ இதுக்கு தான் இத்தனை குழப்பு குழப்பினாரா சம்பூர்ணோ ஏய் சம்பூர்ணோ அண்ணி உங்க அண்ணன் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா என்னண்ணி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அவர் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்ல என்ன நடந்தது சுஜாதா பேர்ல 5 லட்சம் ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தோம் அத எனக்கு தெரியாம எடுத்து என்னமோ பண்ணிருக்காரு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அண்ணன் என்ன பண்ணுவாரோ உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன பணம் எனக்கு ஒண்ணும் புரியல அண்ணி சரி நீ வீட்டை பாத்துக்கோ நான் அவரை போய் பார்த்து என்ன பண்ணாருன்னு கேட்டு வரேன் அண்ணி அண்ணன் ஆபீஸ்ல போய் பார்க்க போறீங்க சாயந்திரம் வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாமே அதெல்லாம் நீ ஒண்ணு யோசனை சொல்ல வேண்டாம் 5 லட்சம் மாயமா மறைஞ்சிருக்கு அவர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா முதல்ல பேங்க்கு போறேன் அங்க போய் அவர் பணம் எடுத்துக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போய் அவரை ஒரு பிடி பிடிக்கிறேன் பாரு பத்திரகாளி மாதிரி போறாங்களே அண்ணன் என்ன பண்ண போறாங்களோ கடவுளே என்ன இந்த மாதிரி பண்றீங்க? அவர் பேர் மட்டும் சொல்லுங்க. பத்தி கட்டறோம். என்ன கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அக்கா, அக்கா தள்ளுங்க. தள்ளுங்க. சும்மா காத்துறோம். ஓடு. சொல்ல கேளுங்க எப்படி? இன்னைக்கு கூட்டி போறீங்க. சொல்ல வேண்டிய. இப்படி சொல்லுங்கல. யாருங்க? சொல்லுங்க. பசங்களா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. அண்ணா என்னண்ணா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப்ப குண்டு கட தூக்கிட்டு வந்துட்டாங்கண்ணா பரவாயில்ல பேக கூட அண்ணா புழப்பி அடங்கி இருக்கு ஏய் ஏன் புழப்பு இதுல தான் அடங்கி இருக்கு அண்ணா என்னண்ணா அண்ணா இதெல்லாம் சட்டப்படி குற்றம்ண்ணா என் வேலைய போடுண்ணா டேய் சட்டப்படி தான்டா குற்றம் நான் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன்டா சும்மா இருடா இதே லெட்டர் தான் பொர்க்கடி இந்த லெட்டர்ன்னு பாரு அண்ணா இதே லெட்டர் தானே டேய் உன்னையறா கேட்டது சும்மா படிக்க தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் கொடுக்காத இல்லனே ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டமேனு தான் அண்ணா இதெல்லாம் அராஜகம்னே நான் டெலிவரி பண்ண வேண்டிய லெட்டர்னே நீ தான் டெலிவரி பண்ண வேண்டிய லெட்டர் இந்தா 200 ரூபாய் தரேன் ஏனா நீயே டெலிவரி பண்ணா கூட இத யாரும் உனக்கு தர மாட்டாங்க இந்தா வெச்சுக்க போய் புலப்ப பாறா போடா போ போ டேய் இவனை பத்திரமா பின்வாசல் வழியா கொண்டு விட்டுவாங்க பய பய போ 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 ஓடியே போயிரு நடக்காத என்னடி முறைக்கிற வீட்டு வாடகை தர வேணாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாதாண்டி வாடகை கொடுக்க முடியும் இந்த ஹவுஸ் ஓனருக்கே தெரியாது நான் எப்ப வாடகை கொடுப்பேன்னு இப்படி எல்லாம் ஒரு ஜிக்ஜாக் பண்ணாதாண்டி லைஃப் மெயின்டைன் பண்ண முடியும் வா ஐயா வணக்கம் ஐயா உங்கள மாதிரி ஏழ விதவத்தாய்களோட கண்ணீரை துடைக்கிறதா என்னுடைய தலையாய கடமை ரொம்ப நன்றிங்க ஐயா எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்காகத்தான் கையோட தூக்கிக்கிட்டா பையன் நுணுக்கமா நோண்றானே அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி இதுக்காக பல பேர் கைய புடிச்சு கால புடிச்சு ஆடுற கையில வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுல்ல அதத்தான் பயிற்சி இல்லாதனால உளறானுங்க சும்மா குறுக்க பேசாதரா ஐயா உத்தரவு ரெடி ஆயிருச்சுங்களா மத்தவங்களா இருந்திருந்தா நான் இவ்வளவு சொந்த முயற்சி எடுத்திருக்க மாட்டேம்மா ஏழை விதவத்தாய்க்கு உதவணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக தான் சீக்கிரமா தயார் பண்ணியிருக்கேன் சொன்ன மாதிரி பணம் கொண்டு வந்திருக்கீங்களா ஐயா நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுல இருந்த கடைசி தங்கத்தையும் வித்து 20,000 கொண்டு வந்திருக்கையா இந்தாங்க ஐயா எண்ணி பாத்துக்குங்க ஐயா தம்பிக்கு இதுல ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி தோணுதே பரவாயில்ல பரவாயில்ல நான் இந்த உத்தரவை வேற யாருக்காவது மாத்தி விட்டுறேன் ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா பையன் தெளிவில்லாத பையன் எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம முழிக்கிறான் நான் சொல்லி வைக்கிறேன் ஐயா இல்லம்மா இது ரொம்ப பொறுப்பான பதவி அக்கறையா செய்ய வேண்டிய வேலை அதுல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரணும்
நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஐயா. டேய், ஐயா கிட்ட பொறுப்பா நடந்துக்குவேன்னு சொல்லுடா. பொறுப்பா நடந்துக்குறேன் சார். இந்த பணிவும் மரியாதையும் எப்பவும் இருக்கணும். இந்தா நாளைக்கே போய் வேலையில சேர்ந்துக்க. உனக்கு ஏதாவது தேவைன்னா அப்பப்ப என்னை வந்து பார். ஏழை விதவை தாய்களின் கண்ணீரை துடைக்கிற என்னோட சேவை எப்பவும் தொடரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த பணம் அப்படியே ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போறது. சரிங்க ஐயா. சரி, என்ன சார் இது? போஸ்டல் சீல் இருக்கு. இது நேரடியாக எனக்காக வந்து கவர் மாதிரி இருக்கு. தம்பி, நீங்க ரொம்ப சந்தேகப்படுறீங்க. கவரை கொடுத்துட்டு உங்க பணத்தை வாங்கிட்டு கிளம்புங்க. ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. பையன் முன்னப்பின தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். ஏமா, உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து முன்னாடியே வாங்கி அது முறப்படி இருக்கணுங்கிறதுக்காக, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அஞ்சல் முத்திரை வாங்கி கொடுத்தா எனக்கு எதிராகவே கேள்வியை திருப்பி விடுறீங்களா? இது சரிப்படாதுமா? ஐயா, நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேயா? ஐயா, நாங்க போயிட்டு வரோங்க ஐயா. தம்பி கிட்ட சொல்லி வைங்கம்மா, இந்த காலத்துல இப்படி இருந்தா பொழைக்க முடியாது. போங்க போங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்டு கிளங்க எடுத்துருவானுங்க போல இருக்கு. அரசியல்ல எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. என்ன இதுல எல்லாம் பெருசா என்னடா மிஞ்சிட போகுது? வெறும் இத வெளியில சொல்லி நார் அடிச்சிடாதீங்கடா. டேய், எலெக்ஷன்ல நின்னு இந்த ஏகாம்பரம் தோத்து போனா கூட ஏரியாவுல இன்ன செல்வாக்கு இருக்குன்னா என்ன காரணம்? இந்த மாதிரி பண்ற பில்ட் அப் தான்டா. அதனால குடுக்குற காசை வாங்கிட்டு அண்ணனுக்கு விசுவாசமா இருக்கடா. சரிங்க, வரங்க வரங்க. சரி, வாங்க வாங்க. சார், அண்ணா யாரோ இளைஞர்கள் வரங்க. வர்றாங்களா? டேய், இப்பதானா நீங்க விசுவாசத்தை காட்டணும்? காட்டுங்க, காட்டுங்க. ஹலோ, நாங்க அண்ணனை பார்க்கணும். அமைதியா மெதுவா வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம் தம்பி? அண்ணன் யார்கிட்ட பேசுற பாத்தீங்களா? மெதுவா வாங்க. எது? மினிஸ்டர் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு வாரமா வெயிட் பண்றாரா? என்னை பாக்குறதுக்காக 10-20 ஜனம் வந்துகிட்டே இருக்காங்க. உதவின்னு வேற கேட்டுறாங்க. அவங்கள உதறி தள்ள முடியலையே. அவங்களுக்கு உதவ வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு பாருங்க. சரி தம்பி, நான் கண்டிப்பா மினிஸ்டர் மீட் பண்றேன். அதுல ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டாம். இப்ப கூட ஆளுங்க வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு பிறகு போன் பண்றேன் தம்பி. சரி தம்பி, சரி தம்பி. வணக்கம் 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 தம்பி. தம்பி, நான் சண்முகநாதன் பையனை கொஞ்சம் முன்னாடி கூட உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். தம்பி, உங்களுக்கு தெரியாதா இந்த தம்பி யாருன்னு கேட்டேன் நானு. என் ஃப்ரெண்ட் பிரகாஷ், நான் கவர்மெண்ட் வேலை விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். பண்ணிடலாம் பண்ணிடலாம். தம்பி, என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஃபைனான்ஸ். நமக்கு தமிழே தற்குறி, இதுல இங்கிலீஷ் வேற. நல்ல படிப்பு தம்பி, நல்ல போஸ்டிங் வாங்கிடலாம். அதான என் எதிர்பார்ப்பு. அதெல்லாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம். அதுக்கு தானே நான் இருக்கேன். இன்னொன்னு, இவங்க அப்பா சொன்ன வார்த்தையை தட்ட முடியாது பாருங்க. எவன் அந்த சண்முகநாதன் தெரியல. நல்லபடியா முடிச்சு கொடுங்கண்ண. அதெல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்ல தம்பி, முடிச்சிடலாம். ஒரு 5 லட்சம் ஆகும், அவ்வளவுதான். 5 லட்சமா? அட, என்ன தம்பி யோசிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. தம்பி, இதுல ஒரு பைசா கூட எனக்கு இல்ல தம்பி. நான் ஏதோ பொது சேவை செய்யறேன், அவ்வளவுதான். இந்த மொத்த பணமும் அப்படியே மேலெடுத்துக்கு போகுது தம்பி. இருந்தாலும் 5 லட்சம் ரொம்ப அதிகங்க. 5 லட்சம் இருந்தா நான் சொந்த பிசினஸே பண்ணிடுவேன். தம்பி உட்காருங்க தம்பி, யோசிக்காதீங்க. தம்பி, பிசினஸ்ல 1-2 வந்தாலும் வரும், போனாலும் மொத்தமா போயிடும். ஆனா கவர்மெண்ட் ஜாப் அப்படி இல்ல. கிடைச்ச 1 வருஷத்துலயே சம்பளம் கிம்பளன்னு 5 லட்சத்தை ஒரே வருஷத்துல அள்ளிடுவீங்களே. தம்பி யோசிக்காதீங்க, இந்த காலத்துல 5 லட்சம் பெரிய காசே இல்ல. போடுறீங்க எடுக்கிறீங்க. முயற்சி பண்றேன்னு
சீக்கிரமா ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரிங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி, நம்மளை சந்திச்சிட்டீங்கல்ல, அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது அரசாங்க அதிகாரியா தான் பார்ப்பேன். சரிங்க. போஸ்டிங் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வாங்கண்ணா வாங்க. ரொம்ப அரசியல்ல விவரம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கியடா. ஏண்டா என்னைக்கு எந்த வேலையும் நம்ம யாருக்கடா வாங்கி கொடுத்தோம், ஏதோ வர்றதை திருப்பி விட்டு அதுல ஒரு லாபத்தை சம்பாரிச்சுட்டு இருக்கோம். இது கூட தெரியாம இருக்கியே, நீ எல்லாம் எப்படிதான் பொழைக்க போறிய? போங்கடா போங்கடா போ. ஏமா சிக்கன் சூப் வைக்க சொன்னே, ரெடி ஆயிடுச்சா? சார் சொல்லுங்க. சார் என்னையா இது ரிப்போர்ட்டு? 8 வருஷமா இந்த ஆபீஸ்ல குப்பை கொட்டுறேன்ல, ஒரு மந்த்லி ரிப்போர்ட் உருப்படியா ப்ரிப்பேர் பண்ண தெரியாதா? சார் அது வந்து சரியா இருக்கும்னு நினைச்சேன் சார். நீ நினைச்சா பத்தாதியா, எனக்கு சரியா இருக்கணும். ஒவ்வொரு மாசமும் உனக்காக நான் தயார் பண்ணிட்டு இருக்க முடியுமா? போன மாசம் ரிப்போர்ட்டை சிஸ்டத்துல இருந்து எடுத்துக்க, அதை சாம்பிளா வச்சுக்கிட்டு இந்த மாசம் ஃபிகர்ஸ் மட்டும் மாத்தி போடு. அதுல ஏதாவது குளறுபடி பண்ணா மேல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். பண்ணிடுறேன் சார். கோபத்துல ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க சார். ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்னால தாங்க முடியாது சார். சரி சரி சரி, அந்த பயத்தோடய வேலை செய். போய் ராகவன் வர சொல்லு. சரிங்க சார். போ. சார் குட் மார்னிங் சார். ஏயா நேத்து 3 மணிக்கு ஃபீல்ட் டேட்டாலாம் எடுத்துகிட்டு வரேன்னு போனேன்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வா. டேட்டா எடுக்கலாம்னு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன் சார். ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததுனால அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஏ என்னையா நினச்சிட்டு இருக்க மனசில், ஆஃபீஸ் டயத்தில் வீட்டுக்கு போயிட்டேன்னு வாய் கூசாமல் சொல்கிறேன். இந்த ஆஃபீஸில் உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டியா? சாரி சார். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு லஞ்ச் அவரில் ரெஸ்ட் எடுக்காம ஃபீல்டுக்கு போய் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா இஷ்டத்துக்கு ஓபி அடிக்கலாம்னு நினச்சியா? அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். சரி அப்படியே போய் டக்ளஸையும் சரவணனையும் வர சொல்லு. சரிங்க சார். மேடம் யார் மேடம், யாரை பார்க்கணும்? தேவராஜ் சம்சாரணா, அவரை பார்க்கணும். சார் வணக்கம் சார். வாங்க. குட் மார்னிங் சார். இந்த மாசம் ப்ரொஜெக்டட் ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும் இல்லையா? நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்களா? கரெக்டாக இருக்கா? வேரியேஷன் ஒன்றும் இல்லையா? எல்லாம் கரெக்டாக இருக்கு சார். ஃபிக்ஸட் டெபாசிட் பணத்தை எடுத்து என்ன பண்ணீங்க கேட்குறேன்ல, சொல்லுங்க. இது ஆஃபீஸு, தயவு செஞ்சு நிதானமாக பேசு. கொஞ்ச நேரம் வெளியில உட்காரு, நான் கூப்பிடுறேன். நான் இங்க உட்கார்றதுக்காக வரல, மரியாதையா சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? சரோஜா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, முடிச்சிட்டு அப்புறம் விவரமா சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எஃப்டி பணத்தை எடுத்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க. சாரி சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு சீனியர் ஆபீசர், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணீங்க அதை ஒழுங்கா சொல்லுங்க. என்ன சொன்னாலும் உன் தலையில ஏறாது. உனக்கு இப்ப எப்படி பணம் வேணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த சாரிங்க, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் அவசரப்பட்டுட்டேன். எப்பதான் அவசரப்படாம இருந்த, மனுஷன வாயை திறக்க விட்டாதானே? இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் எடுத்து வச்சீங்களா? நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. இனிமேலாவது புரிஞ்சுக்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. போயிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்க வரேன். இரு இரு கொடு. வரேங்க. Thank you.
கூட விட மாட்டீங்களாடா பொறிக்கு பசங்களா ஏமா சும்மா இருக்கற பையனை பார்த்து அடிக்கிற என்னமா நியாயம் நியாயம் பேச வந்துட்டீங்க இவன் என்ன அநியாயம் பண்ண தெரியுமா ச்சே சொல்றதுக்கு அவமானமா இருக்கு இவனா மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஏமா விஷயத்தை விவரமா சொல்லாதலமா தெரியும் என்னதுங்க விவரமா சொல்றது பச்ச குழந்தைக்கு பால் கொடுக்கறத வெறித்தனமா பாத்துக்கிட்டு இருக்கான் இவ்வளவு கேவலமானவனா இருக்கான் டேய் பொறிக்கு போயலா பொம்பள புள்ள பால் குடுதே பாத்து அந்த பையன் அப்படி பண்ண முடியலமா இந்த ரெண்டு கண்ணால பாத்த இவனால சும்மா விட கூடாது போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான் டேய் கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தவ மேல அனாவசியமா பழி போட்டு என் மேல கைய வச்சிட்டல உன்னை பாத்துக்கறேன் டேய் ஏம்பா போன்ல உள்ள வைங்கப்பா என்ன ஏதுன்னு தெரியாம அனாவசியமா கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க போங்கப்பா எல்லாரும் கலஞ்சி போங்கப்பா போங்கப்பா போங்க எங்க இருந்து வந்தாங்க வேடிக்கை பாக்க ஏமா விவரம் தெரியாம விஷயத்தை பெருசு பண்ணாத இதோட விட்டுருமா எங்க பண்றதையும் பண்ணிட்டு போய் சொல்றான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க சரி விடுமா தம்பி பொம்பளை பொண்ணுட்ட மறைச்சு நிக்காத போ போய் முகத்தை கழுப்போ இதோ பாருமா தப்போ சரியோ கை நீட்டி அடிச்சுட்ட இதோட விட்டுரு போலீஸ் கேஸ் பெருசு பண்ணாத போமா போய் இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவமானப்படுத்திட்டல ஹிரடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு